நம்ம வீட்டில் வந்து பெட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த பெட்டு வந்து பழசாயிடுச்சு ரொம்ப ஆகிடுச்சு தூக்கி போட்டு நம்ம வேறு பெட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் அந்த சமயத்தில் தான் எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணார் எங்கள் வீட்லேயும் ஒரு பெட்டு வந்து ரொம்ப ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தது ரொம்ப அழுக்கு பிடிச்ச ஒரு மாதிரி இருந்தது இது இதுவுமே படுக்க முடியாது அதுவும் இல்லாமல் படுத்தா உடம்பு வலிக்கு அந்தளவு கல்லு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா பல வருஷம் ஆயிடுச்சு இந்த பெட்டு வாங்கி சரி வேஸ்ட் பண்ண வேணாம் இதை வச்சு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அப்போ தான் அவர் சொன்னார் ஏன் இந்த பெட்டு பிரித்து அந்த பஞ்சி வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எடுத்து தலைக்காணியாக தச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி அது செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த பெட்டு வந்து நம்ம பிரிக்க போகிறோம் பிரித்து அந்த பஞ்சிலாம் எடுத்து நம்ம தலைக்காணி ரெடி பண்ணலாம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ பெட்டு வந்து பிரித்து உள்ளே இருக்கிற பஞ்சிலாம் எடுக்க போகிறாங்க இந்த ஒரு நம்ம பெ தலைக்காணி வந்து எப்படியும் குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு தலைக்காணியாவது ஆகும் வேஸ்ட் பண்ணவானா அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த வேலை செஞ்சிட்ருக்கோம் ஆனால் நம்ம வந்து இந்த பெட்டு நல்ல ஒரிஜினல் பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம் ஆனால் உள்ளே பாருங்களாம் எப்படி இருக்குது அந்த பஞ்சு கொட்டையோடு அரைச்சி வச்சுட்டு இருப்பாங்க மாதிரி அதை எடுக்காமல் வெறும் தூள் அப்படி தான் இருக்குது பாருங்கள் பஞ்சு வந்து எப்படி அப்படியே ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிட்டு அப்படியே அது உள்ள என்னென்ன என்ன இருக்கு இதெல்லாம் ஏதோ தூசெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பஞ்சியோட அந்த நார் தேங்காய் நார் ஊடு ஜனப்பிரியன்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த கொட்டையோட அரைச்சி அப்படியே அந்த அதாவது வேஸ்ட்டு பஞ்சுன்னு நினைக்கிறேன் இது இல்லையா பஞ்செல்லாம் வேஸ்ட்டாக ஒரு பஞ்செல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா இப்படி பிரிக்கும் போதும் வால் தூள் மாதிரி அதாவது மரப்பழகை தூள் போட்டுற மாதிரி அந்த தூள் போட்டு உள்ளே இது பண்ணும்போதும் இதை நம்ம எடுத்து அது உள்ளே இருக்கிற தேவையில்லாத ஏதாவது இருக்கும் இல்லையா குப்பை கூழல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ தலைக்காணிக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த பெட்டு ஃபுல்லாகவே நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பெட்டு பிரித்து நம்ம எல்லாம் வெளியே எடுத்துட்டோம் பஞ்சி வந்து அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அப்படியே தலைக்காணி மாதிரி ஆகிடுச்சு அது சின்ன சின்ன குட்டி தலைக்காணி மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் பஞ்சி கொட்டே நிறையா இருக்குது அதோடு அப்படியே அவங்க போட்டிருக்காங்க இதில் இதுனா தானே ரொம்ப குத்தும் நம்ம படுக்கும்போதும் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுதுலாம் இந்த மாதிரி ஓடு அந்த பஞ்சி கொட்டையோட ஓடு இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கணும் அது சுத்தம் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வெயிலில் காய வச்சு நல்லா அடித்து போடுவாங்க என்ன அடித்து போட்டாலும் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு இதுவாக தான் இருக்கும் நல்லா இருக்காது இதை விட நான் பெஸ்ட் ஐடியா ஒன்று பண்ணியிருக்கேன் அந்த ஐடியா பிரகாரம் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சீக்கிரமாக பண்ணலாம் இதை அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்த பஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக ஒரு டிப்ஸு தான் நம்ம சொல்ல போகிறோம் மிக்ஸி எடுத்துக்கிட்டோம் மிக்ஸி ஜார் மிக்ஸி எடுத்துகிட்டு அந்த மிக்ஸிலே வந்து ஜார் எது பெருசாக இருக்குதோ அந்த மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் தான் இந்த பஞ்சி போட்டு நம்ம அரைச்சி பஞ்சி வந்து கல் மாதிரி இந்த பஞ்சி வந்து பூ மாதிரி போகிறோம் வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் போட போகிறாரு போட்டாச்சு அந்த மூடி போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக மூடக்கூடாது ஒன் சைடில் கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா அடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டிங்கன்னா சொல்லுற நிறையா போட்டிங்கன்னா அரைக்க முடியாது திட்டமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த மிக்சிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பஞ்சு போட்டிங்கன்னா பூ மாதிரி வந்துடும் அந்த பஞ்சு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை அரைக்கும் போது கொஞ்சம் கேப் விட்டு மூடி நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டா அதில் இருக்கிற எவ்வளோ தூசு பாருங்கள் அதாவது அந்த பஞ்சி கொட்டையோடு அரைச்சாங்க இல்லையா அந்த ஓடு எல்லாமே வந்து மாவாகி வெளியே வந்துடுச்சு இப்போ அந்த பஞ்சி பாருங்கள் கையில் எடுக்கும் போதே அப்படியே பூ மாதிரி இருக்குது இதே மாதிரி எல்லா பஞ்சும் நம்ம மிக்ஸியில் அரைச்சி ஆனால் ஒரே நாளில் நம்ம அவ்வளோ ஒரு பெட்டும் நம்ம மிக்சியில் போட்டால் மிக்ஸி போயிடும் அப்பப்போ டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தலைக்காணிக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரே நாளெல்லாம் இதை செய்யக்கூடாது ரொம்ப தூசு அதுவும் இல்லாமல் மிக்ஸி வந்து பிளேடெல்லாம் போயிடும் மிக்ஸி சூடு ஏறிவிடும் டைம் இருக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்கள் நம்ம பெட்டு வந்து பிரித்து அந்த பஞ்சி மிக்ஸியில் போட்டு அடித்து இந்த மாதிரி பூ மாதிரி பண்ணிட்டோம் பாருங்கள் அந்த பஞ்சியை இப்போ நம்ம இது வந்து தலைக்காணியாக ரெடி பண்ணிக்கலாம் தலைக்காணி உரம் வந்து நாங்களே தான் தைச்சோம் தைச்சிட்டு இப்போ பஞ்சு உள்ளே போடுறதுக்கு கொஞ்சமாக வந்து ஓல்ஸ் மாதிரி இப்படி வச்சுட்டோம் இப்போ பஞ்சு இது உள்ள போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து பஞ்சு பெட்டு பிரித்து இல்லையா அதை நல்லா காய வச்சு மிக்சியில் போட்டு அடித்து நல்லா தூசெல்லாம் இல்லாமல் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு தலைக்காணியிலும் போட்டதும் காமிச்சோம் போட்டு நல்லா தச்சிட்டோம் இந்த பக்கம் கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து ஓல்ஸ் விட்டோம் பாருங்கள் இந்த இடத்துல போட்டு ஊசி நூலில் வந்து தச்சு விட்டுட்டோம் நாங்கள் இந்த உரம் கூட வந்து நாங்களே தைச்சிது தான் மிஷினில் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணிட்டோம் இவ்வளோ சூப்பராக பாருங்கள் தலைக்காணி அந்த பஞ்சு எடுத்து நம்ம போட்டுருந்தால் பெட்டு பழசாயிடுச்சு தூக்கி போட்டுருந்தா வேஸ்ட்டு தான் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு எட்டு தலைக்காணி வந்தது நல்லா பெருசு பெருசாக இந்த மாதிரி சைஸையே வந்து நாலு தலைக்காணி கொஞ்சம் சின்னதாக வந்து நாலு தலைக்காணி இப்போ நான் எல்லா தலைக்காணியுமே வந்து உரெல்லாம் போட்டு உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ மேலே வந்து உரையும் போட்டோம் இப்போ இந்த உரம் எல்லாமே நாங்கள் வந்து கடையில் துணி வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் வந்து உரம் வந்து தைச்சிக்குவோம் வீட்டில் வந்து மிஷின் இருக்குது உள்ளே போடுற உரையும் சரி மேலே போகிற தலைக்காணி உரையும் சரி நாங்களே தான் எப்போவுமே துணி வாங்கிட்டு வந்து தைச்சிக்குவோம் கடையில் வந்து அப்படியே பீஸாலாம் நாங்கள் எப்போவுமே வாங்கினதில்லை ஒரு பத்து மீட்ரு பதினஞ்சு மீட்ரு வந்து வச்சுக்குவோம் வேணுன்றப்ப இந்த மாதிரி தலைக்காணி உரம்லாம் கிழிஞ்சிட்டா கூட உடனே தச்சு நாங்கள் புதுசாக பண்ணி இப்படி தான் நாங்கள் எப்போவுமே பண்ணுறது இந்த பெட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் இப்போ தலைக்காணி தச்சோம் ஏன்னா வீட்டில் நம்ம கெஸ்ட்டுங்களாம் வரும்போது நம்ம தலைக்காணி தான் அவங்களுக்கு கொடுப்போம் நமக்கு தலைக்காணி இருக்காது நிறைய வீட்டில் துணி மூட்டெல்லாம் கட்டி கட்டி அந்த மாதிரி ஒரு இது வரக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் ஒரு பத்து தலைக்காணி தைச்சிட்டோம் இன்னும் பஞ்சு இருக்குது நாலு தலைக்காணி ஆகும் அது ரொம்ப லேட் ஆகுது ஏன்னா நாங்கள் மிக்சியில் அடித்து அடித்து பண்ணுறதுனால ஒரு வாரம் கூட ஆகிடுது அது ரொம்ப தூசு வேறு இருக்கா தொடர்ந்து பண்ணால் உடம்புக்கு ஏதாவது அலர்ஜி மாதிரி ஆகிடுன்றதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது இன்னும் நாலு தலைக்காணி ஆகும் இப்போ எங்களுக்கு வந்து ஏழு தலைக்காணி தைச்சிருக்கிறோம் நாங்கள் சூப்பராக பெட்டு வச்சு தலகாணி தச்சுட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் பெட்டு இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கஷ்டப்படாமல் நம்ம இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணி துணி வாங்கிட்டு வந்து தச்சுக்கும் போது துணி வந்து ரொம்ப லைஃப் வரும் நம்மளாக தச்சு போடும் போது கலர் போகாது ஏன்னா நம்ம நல்ல துணி தான் வாங்குவோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் மலரமா சமையல் இன்னைக்கு வந்து சமையல் கிடையாது எங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பெட்டு வச்சு தான் தலைகாணி தைக்க போகிறோம் அது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க